நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே அவர் முடித்து வைத்தார். நாமோ தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அவரை எண்ணாதிருந்தோம், அவரை விட்டு தூர சென்றிருந்தோம். அப்படி இருந்தும் நம்மேல் அவர் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு வந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். எல்லா பாவத்திலிருந்தும், எல்லா சாபத்திலிருந்தும், எல்லா அக்கிரமத்திலிருந்தும் நம்மை அவர் மீட்டெடுத்தார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களை, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணத்தக்கதான ஒரு ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவைக்கு வந்தார். சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு பரிமாற்றம் உண்டானது. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு பெற்று தந்தார். ஆம் பிரியமானவர்களை, அப்படிப்பட்ட சமாதானத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நிரப்புவேன் என்று அவர் பேசுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இது தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின சமாதானம். இது அவருடைய சமாதானம். நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவருடைய தழும்புகளாலே நாம் இப்பொழுது குணமாகிறோம். நம்மை சுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோயிலிருந்து நமக்கு சுகம், நம்முடைய வியாதி வறுமை கஷ்ட நஷ்டங்களிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். எல்லா அடிமையிலிருந்து தனத்திலிருந்தும் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களை, ஆ பிரியமானவர்களை, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய பூரண சமாதானத்தினாலே சிலுவையிலே அவர் நமக்கு பெற்றுத்தந்த அந்த இரத்தத்தினால் உண்டான அந்த உடன்படிக்கையின் மூலமாக கிடைத்த அந்த சமாதானம் இந்த நாளிலும் உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புள்ள கரம் இந்த நாள் உங்கள் மேல் வைக்கப்படுவதாக, அதன் நிமித்தமாக நீங்கள் குணமாவீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களை, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக நம்முடைய இருதயத்திலே அவரை விசுவாசிக்க கூடும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த சமாதானம் உடனே உங்களை நிரப்பும். அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புள்ள கரம் உங்கள் மேலே வைக்கப்படுகிற பொழுது நீங்கள் முற்றிலுமாய் குணப்படுவீர்கள். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இதை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசுதாமே தம்முடைய சமாதானத்தினாலும் தம்முடைய பூரண கிருபையினாலும் உங்களை சூழ்ந்து கொள்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பெருகச் செய்வாராக. ஆமேன். தி ஜஸ்டிஸ்மெண்ட் ஆஃப் அவர் பீஸ் வாஸ் அப்பான் ஹிம் And with his stripes we are healed. Isaiah 53 verse 5.